வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு அஞ்சு ஹெச்பி சோலார் பம்பிங் சிஸ்டங்க சாம்சங் சோலார்லேருந்து பட்டுக்கோட்டையிலேருந்து சேதுபாவசத்திரம் போகிற வழியில் ஆண்டிகாடு அப்படிங்கிற ஊரில் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீடும் பண்ணையும் சேர்ந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இவங்களுக்கு வந்து ஒன்றரை ஏக்கர் நிலம் இருக்குது இங்கே ஏற்கனவே வந்து ஒரு ஒன்றரை ஹெச்பி பம்பு வீட்டு கரண்ட்டில் போட்டு இந்த கொள்ளைக்கெல்லாம் பாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி நம்ம பக்கத்துலேயே தண்ணி பெரிய குளமெல்லாம் இருக்குது தண்ணி வசதியெலாம் இருக்குது பக்கத்தில் இருந்த போர் செட்டில் இருந்து தண்ணி வாங்கி ஏற்கனவே அவங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரி இதுக்கு நம்ம சோலார் பம்ப் போடும்போது வீட்டு மாடியிலேயே சோலார் போட்டுருவோம் அப்போ சேஃப்டியாக இருக்கும் அதே நேரத்தில் நமக்கு மரங்களுடைய நிழல் படாமல் இருக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த சோலார் பேனல்களை தொடச்சி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டு மாடியிலேயே சோலார் பேனல் போட்டு அதுக்கு நேராக கீழே அவங்களுக்கு ஆன் ஆஃப் பாக்ஸு அந்த விஎஃப்டி டிரைவ் பாக்ஸு அந்த கண்ட்ரோல் யூனிட் எல்லாம் வச்சு கொடுத்துட்டோம் அந்த டிரைவ் இருந்து கொஞ்சம் தூரம் ஒரு நாற்பது அடி தூரத்தில் அந்த போர்வெல் இருக்குது வீட்டோடு சேர்ந்த பண்ணை எல்லாமே அங்கே பக்கத்தில் வயல் பண்ணை எல்லாம் வீட்டோடு சேர்ந்துருக்கு அந்த வீட்டு செவத்துலேருந்து பக்கத்துலேயே ஒரு நாற்பத்தஞ்சு அடி ஐம்பது அடி தூரத்துலேயே அந்த போர்வெல் இருக்குது அதில் போட்டு கொடுத்துருக்கோம் இது கடற்கரை பகுதியாக இருக்கிறதுனால இங்கே வந்து காற்றில் ஈரப்பதம் எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காற்றோட வேகமும் அதிகமாக இருக்கும் அதனால் மாடியில் கான்க்ரீட் போட்டு அதில் கேல்பனைஸ்டு ஸ்ட்ரக்சர் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுத்துருக்கோம் தண்ணி ரொம்ப அற்புதமாக வந்துதுங்க இன்றைக்கி வரைக்கும் வந்துக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த கடற்கரை பகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படியே நம்ம இன்ஸ்டால் பண்ணதோடு இன்றைக்கி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ அதிகபட்சமாக நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு ஃப்ரீக்குவென்சி வரைக்கும் போகுது இன்னும் கொஞ்சம் செட் பண்ணி விட்டுட்டோம்னா இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் போகும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோவில் வர தண்ணி முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது ஃப்ரீக்குவென்சியில் போகக்கூடிய தண்ணி இந்த பம்பு வந்து நூற்றி நாற்பது அடி ஆழத்தில் வச்சுருக்காங்க இஞ்சி குழாயில் டெலிவரியில் உங்களுக்கு முழுமையாக தண்ணி ஊற்றிட்டு இருக்கதை நீங்கள் பார்க்கலாம் நல்ல இறைப்பு திறன் இருக்குது தண்ணியும் நல்ல போரில் வந்து நல்லா இருக்குது நல்லா தண்ணி ஊற்றம் வந்து அதிகமாக இருக்குது போதுமான அளவு உங்களுக்கு சப்ளை இருக்குது ஒரு நாளைக்கு அந்த ஒன்றரை ஏக்கருக்கு தேவையான தண்ணி வந்து பெரும்பாலும் அதிகபட்சமாக ரெண்டு நாள்லேயே பாய்ச்சிடலாம் அதுக்கப்புறம் அந்த பண்ணைகளுக்கு வீடுகளுக்கு தேவையான தண்ணி அதுக்கப்புறம் டாப் அப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதிகமாக கூடுதலாக தண்ணி விடுறதுக்கு உரிய தண்ணி மட்டும்தான் நம்ம தேவைப்படும் அதனால் இந்த அஞ்சு ஹெச்பி பம்பு வந்து ஒன்றரை ஏக்கர் நிலத்துக்கு நெல் இது மாதிரி விவசாயம் பண்ணுறதுக்கு அதிகமாகவே அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே இந்த பம்பை இறைச்சி கொடுக்குது இது ஒரு வெற்றிகரமான பம்பாக அமைஞ்சிதுங்க வீட்டோடு சேர்ந்து அமைச்சிருனால கூடுதல் பாதுகாப்பாகவும் அவங்களுக்கு இருக்குது இதனால் இது பம்பு போடுறதுக்காக நம்ம ரொம்ப தூரம் போகணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லாமல் இருக்குது நல்ல இறைப்பு திறன் இருக்குதுங்க இந்த மாதிரி சோலார் பம்பை நீங்கள் நம்ம பம்ப் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இது அடுத்து ஒரு வெற்றிகரமான சோலார் பம்பிங் சிஸ்டம் நம்ம பண்ணி கொடுத்ததுலையே ரொம்ப அருமையாக இருக்குது எங்களுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வேண்டப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி கீழே அந்த சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணி வைங்க அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும்